ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரோண அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வருஷமாக ஓகே ரொம்ப மாதமாக ரொம்ப நாட்களாக வந்து நம்ம போராடின ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த 3 மணி நேரத்துக்கு தான் நம்ம இவ்வளோ நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலமாக படித்து இந்த ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து நிறைவு செஞ்சுருக்கோம், ஒரு வெற்றியோடு நிறைவு செஞ்சுருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணாமல் இருக்கலாம், அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணலனாலும் இதுக்கப்புறம் அந்த தேர்வில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது, சென்ற அந்த நேரம் திரும்ப வரப்போகிறது கிடையாது ஓகேவா. அதனால் தேர்வு எப்படி பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க ஓகேவா. நடந்து முடிஞ்சதை பற்றி, நீங்கள் தேர்வு நல்லா எழுதினாலும் சரி நல்லா எழுதுனாலும் சரி ஓகேவா. ஸோ இந்த 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணதை குறைச்சிங்க, ஏன்னா உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா அலப்பாஞ்சிட்டே இருக்கும். நல்லா எழுதுனவங்களுக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும், நல்லா எழுதாதவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் ஓகேவா. அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயந்தான் ஓகேவா. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்துச்சுங்களேன், ஃபீவர் முடிஞ்சு கொடுக்குற பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வந்து ஒரு ரெண்டு நம்ம ஃபீவரே போயிட்டுருக்கோம் நம்ம உடம்புல, ஆனால் அந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 நாள் 2 நாள் கிட்ட கசப்பாகவே இருக்கும் ஓகே. எதுவுமே நம்ம அவசியம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் எக்ஸாம் முடிஞ்சாலும் அந்த எக்ஸாம் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாமல் எக்ஸாமை நீங்கள் நல்லபடியாக முடிச்சிருக்கீங்க. எல்லாருமே 3 மணி நேரம் உடைய உழைப்பை, முழு உழைப்பை வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய முழு முயற்சியை வந்து இதில் கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முயற்சிக்கேற்ற உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்கும் ஓகேவா. அதனால் இந்த எக்ஸாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணனால நினச்சிங்க, நீங்கள் நல்லா எழுதுவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும், எழுதாதவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் ஓகேவா. அது எல்லாருக்குமே, தேர்வு எழுதுகிற எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஃபீலிங் தான் ஓகேவா. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ தமிழ் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு எளிமையாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஜிகே மட்டும் தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. இது எல்லாருக்குமே கடினம் தான் சரியா. இப்போ ஜிகே கஷ்டம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அந்த ஜிகே வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஓகே. பார்க்கலாம். ஸோ என்னுடைய கட் ஆஃப் அதை பற்றிலாம் யோசிக்காமல், எவ்வளோ மார்க் வரும், எவ்வளோ கட் ஆஃப் வரும், நம்ம எவ்வளோ குவஷன் போட்டிருக்கோம், அதை பற்றிலாம் திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸாக போங்க, வீட்டுக்கு போங்க சரியா. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு தூக்கத்துக்கு போடுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கடுமையாக ஒழிச்சிருக்கீங்க, இந்த ஒரு நாளுக்காக தான் நீங்கள் வந்து போராடினீங்க. அந்த போராட்டமானது மதியம் வந்து 12:30 முடிஞ்சு வந்துச்சு ஓகேவா. இதனால் இதுக்கப்புறம் அதை நினச்சி நீங்கள் போராடாமல் ஓகேவா, இந்த எக்ஸாம் வச்சு நீங்கள் போராடிட்டு இருக்காமல் உங்கள் போராட்டம் இனிதே 1 மணியோடு நிறைவேற்றுறது சரியா. அந்த ஒரு மன நிம்மதியோட நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் வந்து பங்கு பெற்று அதில் வந்து நம்ம வெற்றி வாகை சூடியிருக்கோம் அப்படின்ற மன நிம்மதியோட போயிட்டு ஒன்று படத்துக்கு போங்க, அப்படின்னா வீட்டில் போயிட்டு வந்து டிவி பாருங்க, இல்லை ரிலாக்ஸாக வந்து தூங்குங்க சரியா. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க இன்றைக்கும் நாளைக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வந்து குரூப் 2 எக்ஸாம் ஓகேவா. நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் குரூப் 4 நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாலும் அடுத்த குரூப் 2 நோக்கி தான் போக போகிறீங்க ஓகே. ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட்னும் போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறது பற்றி யோசிக்கணும் ஓகேவா. ஸோ அதில் வந்து ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறது பற்றினா ஒரு லைவ் நம்ம வந்து வரலாம். அந்த லைவில் உங்களுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன் இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கவலைப்படாமல் நீங்கள் அவளோட எழுதின அந்த எக்ஸாம் வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டீங்கிற மன நிறைவோடு போயிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இதை நினச்சி வந்து ஃபீல் பண்ண நல்லா சொல்ல பாருங்கள். எக்ஸாம் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு மனதோட, அதுவும் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய போட்டியாளர் ஓகே. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேர்வு, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வு எழுதிருக்கீங்க. 20 பேர் போட்டி போடக்கூடிய தேர்வை நீங்கள் எழுதிக்கும்போது நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் தான். அந்த போட்டியாளர் சாதனையாளராக மாறுறாங்களா இல்லையான்றது இந்த கொஞ்சம் நாளாக வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இந்த 3 மணி நேரோடைய உழைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அந்த உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உழைச்சிட்டிங்க அதுக்குண்டான ஊதியத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சரிங்களா. ஸோ உங்களுடைய உழைப்புக்கான ஓய்வு இந்த 2 நாட்கள் எடுத்துங்க, ஃப்ரீயாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க எல்லாரும் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது, நீ எப்படி போட்டிருக்கா, அவன் எப்படி போட்டிருக்கா, அதை பற்றிலாம் கேட்கறதுலாம் வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தும். நீங்கள் நல்லா எழுதுனாலும் சரி ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து நல்லா தான் கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருப்பீங்க. அதனால் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் அழகாக பொறுமையாக வீட்டுக்கு போங்க, ரிலாக்ஸாக இருங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் துரோண அகாடமி கூட தான் இருக்க போது, உங்களை வழி நடத்த தான் போது. குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டத்தை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், அது வந்து செலக்ட் ஆகலை சார் நான் அடுத்து போக போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்ட தான் போகிறோம். அதனால் பாஸ் இஸ் பாஸ், நெக்ஸ்ட் என்னன்றதை பற்றி மூவ் பண்ண, அந்த நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க ஓகேவா. ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, எக்ஸாமை பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கும் ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் தான் எக்ஸாம் ஃபீவர். அது இன்னும் 2 நாட்கள் அப்படி தான் இருக்கும். தயவுசெய்து 2 நாட்கள் வந்து யாருக்கிட்டையும் எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ.